செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாமையே செய்யறாங்களே அதை அவர் இருக்கும்போதுதான் வட்டி வசூல் பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாரும் சொல்லுது நான் சொல்லல நான் தெளிவா இருக்க ரெண்டு மூணு டைம் ரொம்ப ரொம்ப டீப்பாவே சொல்றேன் நான் டீப்பாவே சொல்றேன் தலைவர்னுடைய கடமை அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த தலைவர்னுடைய வெளிப்பாடு தலைவர்னுடைய ஆளுமை அவங்க கீழே இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க ஏன்னா கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுறா விட்டுருவா கண்டிப்பேன் பேசக்கூடாதுன்னு அது எப்படி கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி கண்டினியூஸா இந்த மூணு பேர் மட்டும் பேசுவாங்க வேறவங்க யாரும் பேச மாட்டாங்க மூன்று பேர் தான் பத்திரிகை நண்பர்களுக்கு தீனி வேணும்னா காலங்காத்தில உங்க வீட்டுக்கு போனா தீனி அப்புறம் பிஜேபியில மூணு பேருக்கு வீட்டுக்கு போனா தீனி இப்படியே மாத்தி மாத்தி ஃபயர் பண்ணிடுறது தான் அது எப்படி இவங்க மட்டும் திரும்ப திரும்ப பேசுவாங்க நீங்களே இந்த பேட்டர்னை பாருங்க சீ தட் பேட்டர்ன் ஒருத்தர் தான் பேசுவாரு அதுக்கப்புறம் இவரு பேசுவார் அதுக்கப்புறம் அவரு பேசுவார் மூன்று பேர்த்த தவிர யாரும் பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் சொன்னதுல என்ன தப்பு நான் யாரையும் குற்றம் சுமத்துறேன் போன் எடுத்து பேசுறேன் பிரச்சனை இருந்தா பேசுறேன் போன்ல நான் எடப்பாடி என்ன பேசிட்டு தான் இருக்கோம் எங்க பிரச்சனைகளை பேசிக்கிறோம் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம் எந்த இஷ்யூ எல்லாம் போயிட்டு ஆனால் என்னை பொறுத்தவரைனா மரியாதை ரொம்ப முக்கியம் மரியாதை ரொம்ப நான் அரசியலுக்கு வந்து அப்படியே ஒரு பத்து வருஷம் சீட்டை தேய்ச்சிட்டு அப்படியே இங்க இருந்துட்டு போலான்னு வரேன் கலாச்சாரத்தை பாதுகாக்க தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்க வந்திருக்கேன் அப்ப சில தோல்விகள் வருவது சகஜம்தான் சில பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் ஆனா அதை பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ஆனா என்னுடைய நேர்மையை கொச்சப்படுத்தினா அதை கேட்பதற்கு என் காதுகளோ வாய்களோ இல்லை திரும்ப பதிலடி கொடுப்பேன் எந்த எல்லைக்கும் போவேன் என் நேர்மையை கொச்சப்படுத்தினாங்கன்னா எதையும் தோண்ட ஆரம்பிப்பேன் அது ரொம்ப தவறா போயிடும் நான் தோண்டுவேன்னு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தோண்டுவேன்னு தெரியும் சில பேருக்கு மேல தோண்ட வேண்டாம்னு வச்சிருக்கேன் அதனால நேர்மையை பத்தி மிச்சதுல அரசியல் கருத்து சொல்லுங்க அண்ணாமலை கருத்துல ஏற்பு இல்லை ஓகே நோ ப்ராப்ளம் திட்டுறேன் திட்டிட்டு போங்க நேர்மையை கொச்சப்படுத்தினீங்கன்னா அது வேற மாதிரி ஆகும் எனக்கு தெரியாதுன்னு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் தன்மானமிக்க தலைவரா இருக்கேன் எனக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க தொண்டர்கள் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் கையை கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தனி மனித புகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானும் தலைவன்னா நீயும் தலைவன் எனக்கு அப்புறம் நீ இந்த சேருக்கு வரணுங்கிற அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குறேன் மன்னனுடைய மைந்தர்களை உருவாக்கிட்டு இருக்கேன் இதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஷார்ட் டேர்ம் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நான் வரல இது லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் தமிழகத்தினுடைய கலாச்சார பிரச்சனையை சரி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் முடியும் ஏதோ 10 எம்பி ஏதோ 20 எம்எல்ஏ அதற்காக இந்த கட்சியை அடகு வைக்க விரும்பல தனித்தன்மையாக இந்த கட்சி இருக்கணும் மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஓ பாரதிய ஜனதா கட்சியா 1 2 3 இதுக்காக ஓட்டு போடலாம் அது மக்கள் மனதில் பதியும் நினைக்கிறேன் நானும் அப்படியே கலந்து கலந்து பாரதிய ஜனதா கட்சினா என்னன்னே தெரியாம மக்களுக்கு தெரியக்கூடாது பாரதிய ஜனதா கட்சினா இந்த மூன்று விஷயங்கள் செய்வார்கள் அதை மக்கள் மனத்தில் பதிய வைக்கணும் வித் பிரின்சிபல்டு பாலிட்டிஷியனா பிரின்சிபல்டு பாலிடிக்ஸா பிஜேபி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் எப்ப விட்டு கொடுத்ததில்ல டெல்லி கூப்பிட்டுருக்கா ஒரு நிமிஷம் டெல்லி கூப்பிட்டுருக்காங்க பேசியிருக்காங்க தேசிய தலைவர்கிட்ட பேசியிருக்கேன் எல்லா தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன் தன்மானத்தை எப்ப விட்டு கொடுக்க மாட்டேன் அது ரத்தத்துல வந்தது கூட பிறந்தது அதான் அந்த சேர்ல வந்து உட்கார வச்சிருக்கு அதை விட்டு கொடுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது தன்மானத்தை ஒரு துளி கூட விட்டு கொடுத்து அரசியல் பண்ண மாட்டேன் நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா திருடனுக்கு பயம் வரத்தா செய்யும் நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா எப்பவுமே திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் என்னுடைய பதில் அது மட்டும் இல்ல எல்லா காவல்துறை நண்பர்களுமே திருடர்கள் அப்படின்னு பேசுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதனால என்னுடைய தரத்தை தாழ்ந்து கொண்டு நான் ஒரு பதில் சொல்ல நிச்சயமாக நான் சொன்னதில்லை இதுக்கு முன்பு இருக்க அதே பதிலாக தான் இப்போ சொல்றேன் தரத்தை தாழ்த்தி நான் எப்பொழுதும் அவதூறான ஒரு வார்த்தைகளை முன்வைக்க மாட்டேன் தலைவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அரசியல் களம் மாறிடுச்சுன்னா இளைஞர்களுக்கான அரசியல் இன்னும் அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு இருந்தாலும் யாரும் ஓட்டு போட போறது கிடையாது இளைஞர் சக்தி தீர்மானிக்கிறது எப்படிப்பட்ட தலைவர்கள் வர வேண்டும் என்று தமிழகத்தில் அந்த மாற்றம் வந்தே தீரும் அதனால் ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான் இது மட்டும்தான் என்னுடைய கருத்து யார் விமர்சனம் வச்சாலும் இதான் நான் கருத்தா வைக்கிறேன் இதுல வந்து நாம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே வளர்ப்பது இதில் போட்டியோ பொறாமையோ இன்னொரு கட்சியை தாழ்த்தி தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படிங்கிற அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை எங்களுடைய உழைப்பில் அந்த கட்சி வளரணும் அந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறோம் மக்களை பார்க்கிறோம் இதற்கு முன்பு யாரெல்லாம் தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்து வசூல் செய்து பழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வசூலாக பார்க்குறாங்க அவரெல்லாம் அதற்கு முதலே தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்தாங்க வசூல் செஞ்சு தான் பழக்கம்
மந்திரிகளா இருந்ததே வசூல் பண்றதுக்கு தான். ஆனால் நாமும் நடைபயணம் போனா வசூல்னு நினைச்சுக்கறாங்க. ஏன்னா இந்த டிஎன்ஏவை மாத்த முடியாது. இது நேர்மையான அரசியல். நேர்மை அரசியல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுற நேர்மை புரியும். வசூல் பண்ணி யாரெல்லாம் அமைச்சர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு நேர்மை என்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அதனால் நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான். அதனால் அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம பதிலுக்கு பதில் பதில் சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. யார் பேசினாலும் பேசட்டும், தூட்டுறவங்க தூட்டுட்டும். இது நீங்க சொல்ல தலைவர் புதுசா பேசலாம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு பேசுறாங்க. இன்னும் அவரு பகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி போகல. போகும்பொழுது பாருங்க, போகும்பொழுது பாருங்க, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு சொன்னாங்களோ எல்லா இடத்திலையும் ஒரு நாள்ல சாதாரணமா 12,000 15,000 பேர் நடைபயணத்துக்கு வர்றாங்க. நேற்று பழனியில கிட்டத்தட்ட 7.7 கிலோமீட்டர் நடந்து 4,000 பேர் கூட நடந்து வந்து பைனலா நின்னாங்க. அது என்ன காட்டுதுன்னா, இது மிச்ச கட்சிகளுக்கு தெரியலாம், நடந்து ஒருத்தர் வந்து ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சா தான் தெரியும் அந்த கட்சியினுடைய மதிப்பு என்ன. சும்மா பந்தல போட்டு உட்கார வைக்கிறது பெருசு கிடையாது, நடந்து உட்கார வைக்கணும். 7 கிலோமீட்டர் நடந்து 3,000-4,000 பேர் உட்காராங்கன்னா அவங்க அரசியல் மாற்றத்தை விரும்புகின்றால் அர்த்தம். அதனால சில தலைவர்களுக்கு கள அரசியல் மாறிடுச்சுன்னு புரியறக்கே என்ன 10 ஆண்டுகள் வேணும். 10 ஆண்டுகள் கழித்து தெளிந்த பிறகு நான் பேசுகிறேன். அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ தமிழகத்தில் மக்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்கள மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ அரசியல் தலைவராக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதியினுடைய அடிப்படை தன்மை என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னா, குடும்பத்து பையனோ பொண்ணா ஒருத்தர் இருக்கும். குடும்பத்து பையன், அவங்க படுற கஷ்டம் நாம பண்ணும், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இருக்கும். அந்த குடும்பத்திலிருந்து வரும் பொழுது அவருடைய வழியை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் என் மக்கள் யாத்திரையில பெருமளவு எல்லா இடத்திலையுமே நமக்கு ஆதரவு எங்கிருந்து வருதுன்னா, பெண்கள், மகளிர், தாய்மார்கள், இளைஞர்கள், இதான் நம்முடைய மெயின் குரூப். அவங்க தான் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மாற்ற வேணும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இளைஞர் இருக்கா, மாத்தணும்னு நினைக்கிறான். கண் முன்னால் அந்த தாய் டாஸ்மார்க்ல தன்னுடைய மகனோ கணவனோ அழியறத பாக்குறாங்க. கண் முன்னால் அந்த தாய் கலங்குறாங்க. தானும் ஏழையாக இருந்தான், தன்னுடைய மகனும் ஏழையாக போய்விடுவானோ. இதை பாரதிய ஜனதா கட்சி நிவர்த்தி செய்யுங்கிறாங்க. அதனால இது வந்து பிராண்ட் பில்டிங் இல்லனா. ராகுல் காந்தி அவருக்கு 17 முறை அட்டெம்ப்ட் பண்ணாங்க இந்தியாவில் டேக் ஆஃப் பண்ற, 17 முறையும் அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர். ஏன் தன்மை இல்லை? தன்மை வேணும். அந்த மண்ணினுடைய தன்மையும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு தலைவனுக்கு இருந்தா தான் அவனை தலைவனா தொண்டனா மக்கள் ஏத்துக்குவாங்க. எப்படி ராகுல் காந்தியை 17 முறை லான்ச் அட்டம் பண்ணி ஃபெயில் ஆச்சோ, அது போல உதயநிதி ஸ்டாலின் சேஃப் சீட்ல உட்கார வைக்கலாம். சென்னையில 20 ஆண்டுகளா திமுக ஜெயிச்ச ஒரு சீட்ல உட்கார வச்சு ஜெயிக்கல, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனால் ஆளுகின்ற ஒரு தலைவன் வரும்பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது என்னதான் பாலிஷ் பண்ணி 10 அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனியாலா வர்றதுல 4 அமைச்சர்கள் கலெக்டர் அதே மேடையில் அரசனுடைய முழு பயத்தையும் பயன்படுத்தி அதை வந்து ஒரு பொதுநல விழாவாக அங்க நாங்க ஒரு திட்டம் கொடுக்கிறோம் கூட்டம், அப்படி இருந்து கூட்டம் வரலினா தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உதயநிதி ஸ்டாலின் நிராகரிச்சுட்டான். அதனுடைய ஒரு பிதற்றுதல் தான் சனாதன தர்மத்தை அளிப்போம், இந்து தர்மத்தை அளிப்போம் என்கின்ற பிதற்றுதல் அதனுடைய வெளிப்பாடு. விமர்சனம் தவறான்னு நீங்க சொல்லுங்க. இந்து நாளிதழ் June 1, June 2, June 3, 1956 ஆர்க்கிவிடுக்கு அப்ப எங்கிட்ட இருக்கு, யாரு வேணாலும் படிக்கலாம். 10 நாட்கள் நடந்த தமிழ் சங்க விழா, முதல் நாள் ராஜாஜி ஐயா பேசுறாங்க, 4வது நாள் பி.டி. ராஜன் ஐயா பேசுறாங்க, அன்னைக்கு தான் பேரறிஞர் அண்ணா பேசுறாங்க. அவர்கள் பேசிய ஒரு ஒரு வார்த்தையுமே நாளிதழ்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. நம்ம ஆர்க்கிவிடு காப்பி ஒரு லைப்ரரிக்கு போய் எடுத்து பார்க்கணும். நான் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கேன். நான் சொன்ன ஒரு டேட்டா தப்பு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னா சரியா தான் சொல்லுங்க. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மாபெரும் தலைவர். எதுல திராவிட கொள்கையில வந்து குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன், கஷ்டப்பட்டு வந்தார், சுத்தமான அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படிதான் அண்ணாதுரை அவங்கள பாக்குறேன். இன்னைக்கு அண்ணாதுரை அவங்களுக்கு சப்போர்ட்டா வர்றவங்க அண்ணாதுரை அவர்கள் வழிப்படி நடந்துக்கிறாங்களா? அண்ணாதுரை அவர்கள் வழிப்படி நடந்துகிட்டாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கள் நான் ஏத்துக்கிறேன். வழிப்படி நடந்துக்கலையே,
அண்ணாதுரை அவர்களுக்கு நான்கு வளர்ப்பு குழந்தைகள் அவருடைய அக்கா வழியில வந்தவங்க நான்கு பேரும் அரசியலுக்கு போக கூடாதுன்னா டாக்டர் பரிமளம் வந்து முதல் வளர்ப்பு மகன் தமிழ்நாடு அரசாங்கத்துல மருத்துவரா இருந்து 60 வயசு வரைக்கும் அரசு மருத்துவரா இருந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டார் அண்ணாதுரை அவருடைய மகன் டாக்டர் பரிமளம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் கடைசி காலத்துல உடல்நிலை பிரச்சனை வந்த பொழுது செலவு செய்வதற்கு பணம் இல்லை குடும்பத்தினருக்கு அது பாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கிணத்துல குதிச்சு அண்ணாதுரை அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க தமிழகத்துல எத்தனை பேருக்கு இன்னைக்கு அண்ணாதுரை அவருடைய குடும்பத்தினுடைய பேர் தெரியும் இன்னைக்கு வந்தவன் போனவன் பேர குழந்தைலாம் நமக்கு தெரியுது போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க ஆனால் என்னுடைய கருத்தை கருத்தா பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சரித்திரத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சரித்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன் அண்ணாதுரை அவர்களை எங்க ஏற்றுக்கொள்ளணுமோ ஏற்றுக்கொள்றேன் மாபெரும் தலைவருங்க தமிழகத்திற்காக உழைத்தாருங்க எப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதை நம்ம காமிச்சுட்டு போயிருக்காரு குடும்ப அரசியலை விடாது கொள்கைகளை வேறுபாடு இருக்கலாம் கொள்கைகளை வித்தியாசம் இருக்கும்போது அதை காட்டுறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களை மரியாதையா பேசுறேன் திமுகவை விமர்சித்தாலும் கூட கலைஞர் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை வித்தியாசம் இருந்தா அதை பொதுவாடியில் செய்கிறேன் அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் யாரையும் கடவுளாக பார்ப்பவர்கள் கிடையாது எங்களை பொறுத்தவரை எல்லோரும் மனிதர்கள் தான் அந்த மனிதர்கள்ட்ட எங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறா ஏத்துக்காம போலாம் முத்துராமலிங்க தேவரையா சனாதன தர்மத்திற்காக என்ன பேசுறாருன்னு சொல்றது என்னுடைய கடமை அத மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மறைச்சு பேச முடியாது திருச்சி பேச முடியாது இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து சரித்திரத்தை தப்பா எழுதிட்டீங்கன்னா அடுத்து படிக்கிறவங்க சரித்திரத்தில் என்ன நினைப்பாங்க முத்துராமல தேவரையாவுடைய புகழை சொல்லணும் அங்க என்ன பேசினாருன்னு சொல்லணும் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இழிவாக பேசும் பொழுது அவருடைய கருத்தை நான் பதிவு பண்ணணும் 50 ஆண்டுகள் கழித்து உங்க குழந்தை என் குழந்தையும் சரித்திரத்தை படிக்கிறோம் எல்லாத்தையும் கடவுளா மாத்தி சரித்திரத்தை மாத்த முடியாது நோபடி இஸ் அ டெமிகாட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் யாரும் கடவுள் இல்ல எல்லாம் மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்தில் நான் வந்திருக்கேன் எனக்கே அடைமொழி கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேன் காரணம் மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த உடல் அப்படியே பிச்சு 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 உள்ள போகணும் நானும் கடவுள் கிடையாது எனக்கு அடைமொழி கிடையாது அப்படித்தான் என் அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்ல யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்றேன்னா பண்ற உரிமை இருக்கு பண்ணட்டும் ஆனா நான் சொன்ன கருத்தை தவறுன்னு சொல்லலாம் அண்ணாதுரை அவர்களை எங்க நான் தவறா சொல்லல எங்க தவறா சொல்லல சரித்திரத்துல இந்த சம்பவத்தை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் அந்த சம்பவத்துல அந்த மேடையில முத்துராமலிங்க தேவரையா என்ன பேசுறாருன்னு நான் சொல்லிருக்கேன் நான் யாருடைய அடிமையும் கிடையாது கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல அதே போல யாரும் எங்களுடைய அடிமையும் கிடையாது நான் சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தனி கட்சி தனி கொள்கை சனாதன தர்மம் எங்கள் உயிர் மூச்சு அதை டிஃபெண்ட் பண்ண முடியல இந்த சேர் எனக்கு எதுக்கு உட்காரணும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரா நான் ஏன் இருக்கணும் பேலன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தா நான் பேலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் சனாதன தர்மத்தை பற்றி பேசும்பொழுது உண்மையை பேசு இன்னும் பல விஷயத்தை சொல்ல முடியும் பெரியார் அவர்கள் அடி வாங்கியது சொல்ல முடியும் அப்ப அனைந்து அண்ணா திராவிட கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இருந்தது சொல்ல முடியும் அதுக்குள்ள நான் போகல அதுக்குள்ள போகல எத்தனையோ சரித்திரத்தை புரட்டி பாருங்க சரித்திரத்தை தயவு செஞ்சு சரித்திரமா பாருங்க நீங்க ஒருத்தரை கடவுளா பார்க்கணும்னா நான் உங்களை கடவுளா பார்க்கணும் அவசியம் அண்ணாதுரை ஐயா அவர்களுடைய பேத்தி அதாவது டாக்டர் பரிமளம் அவருடைய மகள் வயிற்று பேத்தி 2019 சிவில் சர்வீஸ்ல பாஸ் ஆகி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா இன்னைக்கு அண்ணாதுரை அவங்க குடும்பத்துல இந்திய அரசுல ஒரு டிப்ளமேட் இருக்கான் நான் வணங்குறேன் பாராட்டுறேன் சல்யூட் பண்றேன் அதுதான் இந்த மண்ணினுடைய பெருமை இங்க இருக்கிற போல அப்பா பேரை பயன்படுத்தி ஒரு சேஃபான தொகுதியில் நின்று அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது அண்ணாதுரை குடும்பத்தில் டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி 2019 ஐஎஃப்எஸ் ஆனாங்க இல்லையா அது அண்ணாதுரை அவர்களுக்கு பெருமை அது பெருமை அப்படித்தான் வாழ்க்கையை வாழ்ந்தார் அதனால் தயவு செய்து பத்திரிகை நண்பர்களோ வேறு கட்சி தலைவர்களோ சரித்திரத்தை சரித்திரமாகத்தான் நான் சொல்லுகின்றேன் யாரையும் நான் குறைச்சு சொல்ல யாரையும் குறைச்சு மதிப்பில் அவர்களை சரித்திரத்தில் எங்க வைக்கணுமோ வச்சிருக்கேன் அதனால இதை புரிந்து கொண்டு பேச இந்த மிரட்டல் உருட்டல் எங்கிட்ட வேலைக்காக நானும் மரியாதை கொடுத்து பழகும் நானும் மரியாதை கொடுத்து அரசியல் நடத்தும் எனக்கும் கடு சொற்கள் வரும் சி வி சண்முகத்தனை பத்தி நானும் சொல்லலாம் சி வி சண்முகன் 6 மணிக்கு மேல ஒரு மாதிரி பேசுவாரு சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல கடும் சொற்கள் எனக்கும் பயன்படுத்த தெரியும் 10 ஆண்டுகள் காவல்துறையில துப்பாக்கி பிடிச்ச கையது அதனால நேர்மையை பத்தி சி வி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடு கூடாது அவருக்கு மந்திரியா இருக்கும்போது என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும் அதுக்குள்ள நான் போக விரும்பல என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் தன்மான பிரச்சனை அப்படியே ஒட்டி கூறி குழஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டருக்கும் கிடையாது இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி யாருடைய காலில் விழுந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தொண்டர்களும் இங்க இல்ல கூட்டணி முக்கியம்
நானும் கூட்டணியில வந்து இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்துக்கெல்லாம் ஏத்துக்கல மும்மொழி கொள்கை ஏத்துக்கல பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் சொல்ல மாட்டேன் அது அவங்க கொள்கை இது எங்க கொள்கை அடிப்படையில் நாங்க சொல்றதெல்லாம் ஏடிஎம்கே ஏத்துக்கணும் ஏடிஎம்கே சொல்றத நான் ஏத்துக்க நான் கட்சியை மறிச்சு பண்ணிட்டு போயிரலாமே கூட்டணியில் இருந்தால் கொள்கை மாறுபாடுகள் இருக்கும் அதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இருக்க முடியாது அப்படிலாம் இருக்க முடியாது சொல்றது கேளு அப்படிலாம் இருக்க முடியாது அதை ஆறு மாத காலமாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏன்னா கூணி கும்பிளிச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும் தனித்தன்மையா வரும் 2026ல வரும் அது எந்த மாற்று கருத்து இல்லை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அது பாரதிய ஜனதா கட்சியா தான் வரும் இன்னொரு கட்சியினுடைய குளோனாகவோ டி டீமாகவோ சி டீமாகவோ வராது எங்களுக்கென்று தனி கொள்கை சனாதன தர்மம் உயிர் மூச்சு அதை பத்தி பேசும் பொழுது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல முத்துராமலிங்க தேவரையா சொல்லல அப்படின்னு அதை மறைச்சு பேசி அதை அப்படியே மலிப்பி பேசி அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி அரசியல் நாகரிகம்னு பேசினா எதற்கு நான் தலைவரா இருக்கணும் கட்சியினுடைய உயிர் மூச்சை டிஃபெண்ட் பண்ண முடியலனா எதற்கு எனக்கு இந்த பதவி அதனால் நான் தெளிவாக இருக்கின்றேன் யாரையும் எங்கேயும் நான் சிறுமைப்படுத்த மாட்டேன் அதே நேரத்தில் எனக்கு சூடா பதிலடி கொடுக்க தெரியும் வாய் இருக்கு கை இருக்கு மைக் இருக்குன்னு பேசிட்டு நீங்க எஸ்கேப் ஆக மாட்டேன் நான் வந்து அந்த மாதிரி கோலப்பயம் கிடையாது ஜூனியர் தலைவரை நைசா கிளப்பி விட்டுட்டு நீங்க சொல்லுங்க ஜூனியர் தலைவரை நீங்க சொல்லுங்க நேரம் அண்ணாமலை தான் வருவான் பதில் நானே சொல்றேன் எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியும் நீங்க கேள்வி கேட்டோன்னே அண்ணா நான் வந்து மாநில தலைவரா இருக்கேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் எங்க செய்தி தொடர்பாளர் பதில் சொல்லுவேன் என்னுடைய நேர்மையை கொச்சைப்படுத்திய பிறகு நான் பதில் சொல்லினா அரசியல் இருந்து என்ன பயன் நான் மத்தவங்க மாதிரி அமைச்சர் ஆகணும் 5 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ ஆகணும் மறுபடியும் ஆட்டை போடணும்லாம் வரல சனாதன தர்மத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காட்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கு அதனால என் பேச்சு கொஞ்சம் சூடா தான் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் கொஞ்சம் பாலிஷ்டாலாம் இருக்காது கொஞ்சம் அங்கங்க அங்கங்க இது இருக்கும் ஏன்னா அரசியல் வந்தது பவருக்காக வரல உள்ள இருக்கிறத பேசிட்டு போயிடும் இதுதான் நான் சொல்றேன் யாரை பத்தி நான் சொல்லலாம் நீங்க சொல்றதுக்கு நேரடி பதில் அடுத்து யாராச்சும் தலைவர் சொன்னாலும் பதிலடி இருக்கும் அதெல்லாம் நான் பாக்குற ஆள் கிடையாது என்னுடைய நேர்மை யாரு கொச்சப்படுத்தினாலும் எதை வேணாலும் பொறுத்துக்கும் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்போம் செருப்படுத்த அடிங்க வாங்கிட்டு போயிடுவேன் நேர்மையும் போலீஸ்காரரையும் கொச்சைப்படுத்தினா விட மாட்டேன் ஏன்னா அந்த கண்ணியமிக்க பணிய 10 ஆண்டுகள் நான் தவமா வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் நான் எப்படி பணி செஞ்சிருக்கேன் வர்றவன் போறவன் மேடையில போலீஸ்காரனை பத்தி தப்பா பேசுறதுக்கு அருகதை கிடையாது அதை முறையா புரிஞ்சுக்கணும் எப்படி நீங்க எல்லாம் அமைச்சர்ல இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் அதை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிட்டோமா தனி மனித தாக்குதல் சிவி சண்முகம் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது உணர்ந்து பேசும் உணர்ந்து பேசும் அரசியல சீனியர் ஜூனியர் என்னன்னு 21 வயசு பையன் 10,000 கோடி ஸ்டார்ட் அப் நடத்துறான் 30 வருஷமா கடன் நடத்துறவன் சின்ன கடன் நடத்துறான் அதுக்கு 30 வருஷமா கடன் நடத்துறவன் நான் 30 வருஷமா கடன் நடத்தினேன் நீ சின்ன பையன் சொல்லுவீங்களா அரசியல் ஏத்துக்க முடியுமா அரசியலை பொறுத்தவரை பக்குவம் என்பது அது எந்த வயதுக்கு வரலாம் 21 வயசுலயும் பக்குவம் இருக்கலாம் 50 வயசுலயும் பக்கவும் இருக்கலாம் தமிழ்நாட்டுல புதுசா பாக்குறேன் ஓ அண்ணாமலை சின்ன பையன் நான் 50 ஆண்டு அரசியல் இருக்கேன் நான் பலமுறை எம்எல்ஏ இருந்துட்டு போங்க உங்க காலில் வந்து விழுகணுமா விழ முடியாது உங்களுக்கு நான் மாலை போட்டு கொஞ்சமா கொஞ்சம் அவமானப்படுத்தவில்லை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனா ஹிஸ்டரியே ஹிஸ்டரியா தான் பேசுறேன் பிடிக்கலாம் பரவாயில்ல அதே மாதிரி உங்க பல விஷயத்துல நான் தோண்டாகின்ற பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சு எவ்ரி திங் ஹஸ் எ லிமிட் 2024 தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல் இது கேவலம் தமிழ்நாடு சிஎம்க்கு சனாதன தர்மத்தை பத்தி தெரியலனா குடும்பாட்சியில வர்றவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு சிஎம் 12வது டெக்ஸ்ட் புக்கை திறந்தவர் படிக்கணும் அவருடைய 12வது டெக்ஸ்ட் புக்ல சனாதன தர்மத்தை விளக்கி இருக்கிறாங்க இதை பாராளுமன்றத்தில் எதுக்கு சொல்லணும் தமிழ்நாடு சிஎம் 12வது கிளாஸ் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை வாங்கி சனாதன தர்மத்தை பத்தியும் இந்து தர்மத்தை பத்தியும் லட்சக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க அதை வாங்கி சிஎம் படிக்கட்டும் சிஎம்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் டியூஷன் மாஸ்டர் இவருக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல இவர் சரியா படிக்கல அதுக்காக நாங்க திரும்ப 70 வயசுல சொல்லிக் கொடுக்கணுமா அதான் சொல்றேன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு எம்பியும் கொண்டு போய் 12வது கிளாஸ் டெக்ஸ்ட் புக்ல சனாதன தர்மத்தை பத்தி என்ன இருக்கு படிச்சு காட்டுட்டும் பாராளுமன்றத்தில் படிக்கட்டும் நான் சொல்றது புதுசா இல்லை மாநில அரசனுடைய புத்தகம் நீங்க எழுதி இருக்கக்கூடிய சனாதன தர்மம் இந்து மதத்தை பத்தி பாராளுமன்றத்தில் நீங்க படிங்கன்னு நான் சொல்றேன் சலசலப்பு எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்றது கேளு கூட்டணியுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு கூட்டணியுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இங்கேயும் டிவிஎஸ் இருக்காங்க இங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கு இல்லையானே பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதானே
இன்னைக்கு ஒரு முடிவுல தான் வந்திருக்கேன். பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதானே. அத புரிஞ்சுக்கணும். கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு. நான் தனி மரம் எப்பவுமே தோப்பாகாது. இது வந்து அந்த காலம் கிடையாது. லார்ஜர் தன் லைஃப் லீடர்ஸ் இருக்கக்கூடிய காலம் கிடையாது. கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாருக்கும் டிவி ஏசி மேல தமிழ்நாட்டுல பயம் இருக்கு. அது மட்டும்தான் நான் சொல்றேன். பதில் சொல்லிட்டேன். அண்ணா, அந்த கோவை குண்டுவெடிப்பை பொறுத்தவரை நண்பர் அவர் சரியான ஒரு கேள்வி கேட்டார். இது அலாவுதீன் அற்புத விளக்கு போல தோண்ட தோண்ட ஒரு ஒரு விஷயமா வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முபின் கைது செய்யப்பட்டு, கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் 22 பேர் கைது செய்யப்பட்டு, 2 சார்ஜ் ஷீட் போட்டு, அடுத்த கான்ஸ்பிரசி பயத்து வாங்கிட்டு அடுத்த அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு கோயம்புத்தூர்ல 22 இடத்துல ரைடு, 60 லட்சம் கேஷ் சீசர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக முதலமைச்சர் என்னன்னு சொல்றது, இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட் சொல்லிட்டு சுத்துறாங்க. என்ஐஏ அவர்கள் உண்மையாலுமே அடுத்த அட்டாக்க மறுபடியும் தடுத்திருக்காங்க. தெலங்கானாலையும் கோயம்புத்தூர்லயும் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட ரைடு என்பது அடுத்த அட்டாக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க இருக்கிறவங்க புரியாம ஓட்டு அரசியலுக்காக இந்தியாவுடைய இறையன்மையை கேலி கூத்தாக்கி சிலிண்டர் தூக்கிட்டு போகும்போது வெடிச்சதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சத்தம் போடலீன்னா முபீனுக்கு 10 லட்சம் கொடுத்து மாலையை மாட்டி உட்கார வச்சிருப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு மோசமாக நடக்கிறது என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம், காவல்துறையினுடைய மாண்பு என்ஐ அவங்க கொடுத்த அந்த பிரஸ் நோட்ல தெரியுது. அதனால் நிச்சயமாக மிகுந்த மிகுந்த கம்பீரமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து இன்னும் முற்றிலும் விலகவில்லை. அந்த ஆபத்து அப்படியே தான் ஆச்சரியம் இல்லைண்ணே. 82 வார்டு கவுன்சிலர் வீட்டில் என்ஐஏ சோதனை நடத்தியிருப்பது ஆச்சரியம் இல்லை. திமுக கட்சி அப்படித்தான், அது ஒன்றும் புதுசு இல்லை. இது கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கிறாங்க. இவங்க வந்து நாடகம் போட்டிருக்காங்க கட்சி மாறின மாதிரி. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பல ஆண்டு காலமாக எதிராக இருந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு திமுகவுடைய கவுன்சிலர் வீட்டில் ஒரு என்ஐஏ ரைடு பண்றாங்கன்னா இதைவிட ஒரு கேவலம் தமிழகத்தில் நடந்திருக்க முடியாது. அதையும் திமுக என்று சந்தித்திருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, மக்களை நம்பி வாக்களிக்கும் பொழுது இதையெல்லாம் யோசித்து எந்த கட்சி, எந்த தலைவன், எந்த ஆட்சி அவர்களுடைய பாதுகாப்புக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் துணையாக இருக்கும் என்பதை மக்கள் தான் யோசிக்கும். ஹாப்பியா எந்த பெண்கள் அவர் பார்த்தாருன்னு தெரியலண்ணா. நான் பார்த்த பெண்கள்லாம் ரொம்ப சேடா இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் சொன்னா நான் பார்த்த பெண்கள்லாம் ரொம்ப சேடா இருக்கும். 2,25,000 ரேஷன் கார்டு தமிழகத்தில் இருக்கு. குடும்ப தலைவி இன்னைக்கு 70 லட்சத்தில் ஆரம்பிச்சு 1,06,00,000 நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% பெண்களுக்கு உரிமை தொகை இல்லை. 60% பெண்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஹாப்பியா இருப்பாங்க? என்ன ஆர்டர்ல எப்படி போட்டீங்க? கடந்த 3 நாட்களாக குழப்பமும் கூச்சலும் தான் இருக்கு. அதுவும் ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்கற நீங்க 29,000 29 மாசத்துக்கு பாக்கி இருக்கு. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களோ எந்த கன உலகத்திலே வாழுகின்றார்கள் என்று எனக்கு தெரியாது. தமிழகத்தை பொறுத்தவரை மக்களை வஞ்சிக்கின்ற போக்கை, குறிப்பாக பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறது என்பதை இந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் ஒரு முறை நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு. நான் யாருக்கும் சொல்ல, டிவிஎஸ்சி என் கண்ட்ரோல் யாருக்கு? டிவிஎஸ்சி நானா சீஃப் மினிஸ்டர், நானா எடிஜி இன்டர்னா, யாருக்கு நாங்க? அதாவது எனக்கு கூட்டணி வேண்டாம், அது என்ன போக்கு? எனக்கு கூட்டணி வேண்டாம், அது என்ன போக்கு? எனக்கு கூட்டணி வேண்டாம் யாரும் சொல்ல முடியாது. தனி மரம் எப்பவும் தோப்பாகாது, அரவணைச்சு தான் போகணும். எல்லோருக்கும் எல்லோரும் தேவை. ஒரு தனி மரத்தை வச்சு நான் தனியா இருப்பேனா புயல் வரும்பொழுது முதல்ல அந்த தனி மரம் தான் காணாம போகும். ஆனால் நான் சொல்வது எல்லோருக்குமே அரசியல் பிரச்சனை இருக்கு. ஜனநாயகத்தில் அனைவரும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அனுசரிச்சு தான் போகும். அதனால் யாரும் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பலசாலிகள் நிறைய பார்க்கிறேன். நான் நிர்பந்திக்கல, சொன்னதுக்கு பதில் கூட்டணி வேண்டாம், எங்க தயவுல தான் ஜெயிக்கணும். இதென்ன பேச்சு? இதென்ன பேச்சு? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை வேலை செய்யலையா? அவன் போய் கீழே போய் நிக்கலையா?
அவன் போய் மலையில போய் நிக்கலையா அவன் வீடு விடா போலியா தன்மானத்தோட இருக்கணும் அது முக்கியம் வெற்றி தோல்வி இரண்டாவது தன்மானத்தோட இல்லனா அந்த வெற்றியை கிடைச்ச என்ன பிரயோஜனம் தன்மானத்தோட அரசியல் பண்ணணும் அப்பதான் நம்ம இலக்கு சரியா இருக்கும் எதுக்கு அரசியல் வந்தோமோ அதுவும் சரியா இருக்கும் நம்மளுடைய பிரின்சிபலை விட்டு கொடுக்க முடியாதுன்னா இதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லோரையும் மரவணைச்சு தான் போறோம் யாரை சிறுமைப்படுத்தி இருக்கின்றோம் பேச்சு யார் ஆரம்பிச்சது தரைகுறைவா யார் ஆரம்பிக்கிறது செல்லூர் ராஜானே என்ன பேசினார் சி வி சண்முகன் என்ன பேசினார் நானும் பிஜேபியில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அடிச்சு ஆடுங்கன்னா என்னாகும் இதை விட மோசமா பேசுறவங்க இருக்காங்க எனக்கு சொல்ல தெரியும் போன் பண்ணி நான் அப்படியே படாத மாதிரி இருந்துக்கிறேன் நீ அடிச்சாடுனா அவங்க பேசுவாங்க தவறு பேசினா நேரா பேசணும் வார்த்தைகள்ல சரியா இருக்கும் தனி மனிதனை அசிங்கப்படுத்தக்கூடாது கேவலைப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்தக்கூடாது எனக்கும் செய்ய தெரியும் இதே அரசியல் பற்றைய தமிழ்நாட்டை நானும் 2.5 வருஷமா சுத்தி அடிச்சிட்டு இருக்கேன் எங்கிட்டயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னா அடிச்சு பேசுனா பேசுவாங்க நான் செய்ய மாட்டேன் நேருக்கு நேரா பேசுங்க பிரச்சனையா போன் எடுத்து பேசுங்க சும்மா மேடை இருக்கு மைக் இருக்குன்னு நைட்டு 8 மணிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது எனக்கு இது தெரியாதுண்ணா ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கான தேதி அறிவிக்கல பாராளுமன்ற கூட்டத்தோட என்ன நமக்கு தெரியாது செப்டம்பர் 18 22 வரை என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் சூழல் மாறுது தன்மை மாறுது காலம் மாறுது எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் தலைவர்கள் எல்லோரும் பேசுவாங்க கூட்டணியில் என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்கும் நான் எடப்பாடி நல்லா தானே இருக்கும் போன்ல பேசிக்கிறோம் நல்லா தானே இருக்கும் இடையில சில பேர் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருந்தா நான் என்ன பண்றது சொல்லுங்க என்னன்னு தெரிஞ்சிட்டு நான் சொல்றேன் சாரி என்ன எனக்கு தெரியாதுன்னு சரி மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லனே பேங்க் மத்திய அரசு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் தேவையே கிடையாது எதுக்கு அரசு ஒப்புதல் கொடுக்கணும் பேங்க் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் இருக்கு யாருக்கு லோன் கொடுக்கணுமோ நாங்க கொடுத்துருப்போம் மாநில அரசு ஒத்துழைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒத்துழைக்காம இருந்தாலும் விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்துல மிகச்சிறப்பாக நடக்கும் எனக்கு விஸ்வகர்மா சாமி மேல வந்து நன்றி சொல்றதுக்காக வந்திருந்தாங்க இந்த பகுதியினுடைய மூத்த சுவாமி அதனால இவங்க இது எப்படின்னா சீப்பை மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா இவங்க அரசு அதிகாரிகளை ஒழித்து வைத்து வந்தால் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் நின்றுமா நிச்சயமாக தமிழகத்தில் நடக்கத்தான் போகுது வங்கிகள் இருக்காங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் 3 மத்திய அமைச்சர்கள் இருக்கிறாங்க மதுரையில் சென்னையில் கோயம்புத்தூர்ல 11 மணிக்கு திட்டம் ஆரம்பித்திருக்கும் இன்னைக்கே முதல்கட்ட பயனாளிகள் கொடுத்திருப்பாங்க எப்படி வந்து அவங்க நிறுத்த போறாங்க அதெல்லாம் நிறுத்த முடியாது